பலருக்கும் வந்து வருமான வரியை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து வருமான வரியும் நம்ம சேர்க்கணும், அதே நேரத்தில் வருமானமும் நமக்கு வரணும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. இந்த ஃபண்டுகளை வந்து நம்ம முதலீடு பண்ணுறது மூலம் நமக்கு 1.5 லட்சம் வந்து நம்ம வருமான வரியாகவும் நம்ம சேமிக்க முடியும். அதே நேரத்தில் இதில் வந்து எஸ்ஐபி வழியாக நம்ம முதலீடு பண்ணுறப்போ வந்து லாங் டேர்மில் வந்து நல்ல ஒரு வெல்த்தையும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். பலரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வமாக வருவாங்க. பட் சிறிது காலங்களிலே வந்து தங்களுக்கு வந்து ஒரு வருஷ காலகட்டங்களில் வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் நம்ம பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து லாங் டேர்ம் நம்ம பல வீடியோக்களை வந்து நம்ம உங்களுக்கு டைம் டு டைம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த லாங் டேர்மில் முதலீடு பண்ணுறதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும், அதே நேரத்தில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும். ஒரு 3 லிருந்து 5 வருடம் வந்து குறைந்தபட்சமாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களுக்குள்ளே வந்து பங்கு சந்தையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்த பல திட்டங்களை உங்கள்கிட்ட நான் டைம் டு டைம் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த திட்டங்களை வந்து எஸ்ஐபி செய்கிறது மூலம் நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆக முடியும். இந்த திட்டங்களில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, எந்தெந்த திட்டங்கள் வந்து சிறந்த திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது மாதிரி அண்டர் செக்ஷன் 80C கீழே நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் வரி விலக்கு பெற்றுக்க முடியும் இந்த இஎல்எஸ்எஸ் திட்டங்களில் முதலீடு செய்கிறதன் மூலம். இஎல்எஸ்எஸ் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஎல்எஸ்எஸ்னால் வந்து ஈக்குட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இந்த திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ வந்து அதில் லாக்இன் பீரியட் இருக்குது. 3 வருடத்துக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை வந்து நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது. இப்படி செய்கிறதோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்க வைக்கிறது. முதலீட்டாளர்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நடக்கிற வாலடிலிட்டியை பார்த்து அச்சப்பட்டு அவங்க பணத்தை வெளியில் எடுக்கக்கூடாது, அவங்க தொடர்ந்து முதலீடு செய்கிறதன் மூலம் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த திட்டங்களில் வந்து லாக்இன் பீரியடை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் உங்களோட ஒவ்வொரு முதலீடும் வந்து லாக்இனில் இருக்கும். அது நீங்கள் லம்சம் வழியாக முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, அதே மாதிரி எஸ்ஐபி வழியாக நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எஸ்ஐபியும் வந்து 3 வருடத்துக்கு லாக்இனில் இருக்குங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். உதாரணமாக 2023 ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் ஒரு எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம். 2026 ஜனவரி 2ஆம் தேதி தான் உங்கள் பணத்தை நீங்கள் வெளியில் எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு முதலீடும் வந்து 3 வருடம் தொடர்ந்து லாக்இனில் இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ காலம் வந்து முதலீடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சமாக 3 லிருந்து 5 வருடம் இந்த திட்டங்களில் முதலீடு பண்ணலாம். இந்த திட்டங்களில் வந்து லாங் டேர்மில் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி பல பேருக்கு வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த திட்டங்களை வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிரே அசெட்டோட டேக்ஸ் சேவர் ஃபண்ட் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து குவான்ட் டெக்ஸ் சேவிங் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தது பராக் பாரிக்கோட டெக்ஸ் சேவர் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 ஃபண்டுகளும் வந்து ரொம்ப சிறந்த ஃபண்டுகளாக வந்து மார்க்கெட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிரேசட்டோட டேக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு வந்து லான்ச் பண்ணது 2015 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 22.90 இருக்குது. இந்த திட்டத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.57 தான் இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து லார்ஜ் கேப்பில் வந்து 69.90% வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 24.36%, ஸ்மால் கேப்பில் வந்து 5.70% வந்து முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதோட அந்த கேட்டகரி தான் பார்க்குறீங்க. எந்தெந்த துறையில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டைவர்சிஃபிகேஷன் தான் இதில் பார்க்குறீங்க. ஃபினான்ஷியல்லேருந்து எனர்ஜிலேருந்து டெக்னாலஜிலேருந்து ஆட்டோமொபைல் ஹெல்த் கேர் சர்வீஸ் அப்படின்னு பல துறையில் உங்களோட முதலீடு இருக்குது. மிரே அசெட் டேக்ஸ் சேவர் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து 3 வருடத்துக்கான ஹிஸ்ட்ரி கிடையாது. 2014 பார்த்தீங்கன்னா 14.8%, 2017 வந்து 47% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2017 வந்து இந்த ஃபண்டு வந்து நெகட்டிவில் 2.27% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 14%, 2020 21%, 2021 பார்த்தீங்கன்னா 35% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிரே அசெட்டோட டேக்ஸ் சேவர் ஃபண்டு வந்து எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து டாப் 10 ஸ்டாக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், SBI, பாரதி ஏர்டெல், லார்சன் டூப்ரோ, HDFC லிமிடெட், TCS அப்படிங்கிற பல முன்னணி நிறுவனங்களை இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்தது மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு நபர் வந்து 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தா
என்எஃப்ஓ பீரியட்ல முதலீடு பண்ணிதான் இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபீஸாக வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கும். இதை நான் சொல்றது வந்து லம்சம் முதலீட்டுக்காக. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எஸ்ஐபியில் ஒரு நபர் வந்து இதில் முதலீடு செய்யும் பட்சத்தில் வந்து ஒரு 10,000 மினி ஒரு நபர் வந்து தொடர்ந்து முதலீடு செய்யும் பட்சத்தில் அவருக்கு எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த திட்டம் ஆரம்பிச்ச நாள்லேருந்து ஒரு நபர் வந்து 10,000 மினி முதலீடு பண்ணியிருந்தால் வந்து அவர் வந்து 8,40,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பார். இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15,92,850 ரூபா வந்து வளர்ந்துருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குவான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து செயல்படுற, சிறப்பாக செயல்படுற குவான் டேக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 2000ல் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24.32 இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம், அதை நீங்கள் வழங்கிக்கோங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.57 ஆயிருக்கு. இந்த ஃபண்டில் வந்து லார்ஜ் கேப்பில் வந்து 76.36%, மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 20.36%, ஸ்மால் கேப்பில் வந்து 2.80% முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குற வந்து எந்தெந்த துறையில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற துறை சார்ந்த விளக்கங்கள்லாம் இதில் பார்க்குறீங்க. பல துறையில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல்லேருந்து கன்சியூமர் ஸ்டேப்லேருந்து எனர்ஜிலேருந்து சர்வீஸ் வரைக்கும் பல துறையில் இவங்களோட முதலீடு வந்து பிரித்து முதலீடு பண்ணுறாங்க. இவங்களோட டாப் 10 ஹோல்டிங் பார்க்கலாம். குவான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பெரிய அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐடிசி, அப்புறம் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதானி போர்ட் இருக்குது. அதானி போர்ட்டை பற்றி பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். பல நியூஸ் சேனலில் வந்து இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. நாமளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது சம்மந்தமாக. அதை நீங்கள் பார்க்க கட்டி அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அது மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுக்கப்புறம் என்டிபிசி, பதஞ்சலி ஃபுட், அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோதக் மஹிந்திரா பேங்க், அதற்கடுத்து இந்தியன் ஹோட்டல் அப்படிங்கிற இந்த டாப் 10 ஹோல்டிங்கில் வந்து அவங்க முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கடுத்தது இவங்க 2013லேருந்து 2022 வரைக்கும் இந்த திட்டம் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2013ல் வந்து 7% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2014ல் பார்த்தீங்கன்னா 60.92%, 2015ல் வந்து 10%, 2016ல் வந்து 13%, 2017ல் 36%, அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து 2019ல் 2.97%, 2020ல் பார்த்தீங்கன்னா 46%, 2021ல் வந்து 59%, 2022ல் பார்த்தீங்கன்னா 12.25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லம்சம் வழியாக ஒரு நபர் வந்து 1,00,000 ரூபா முதலீடு பண்ணி தான் இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 26,00,000 ரூபா வந்து வளர்ந்துருக்கும். இது வந்து லம்சம் முதலீடுக்கான ரிட்டர்ன் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம எஸ்ஐபி வழியாக இந்த திட்டத்தில் வந்து 10,000 மினி ஒரு நபர் முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி டேட் வரைக்கும் 26,40,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பார். இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 2,05,11,941 ரூபா வந்து வளர்ந்துருக்கும். எவ்வளோ பெரிய குரோத் பாருங்கள். நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு 10,000 மினி இந்த திட்டத்தில் வந்து ஒரு 20 வருடம் தொடர்ந்து முதலீடு பண்ணுறீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு குரோத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதற்கு உங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இதில் முதலீடு செய்கிறதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டும் நீங்கள் பெற்றுருக்கிறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு வருமானத்தை பாருங்கள், லாங் டேர்மில் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் பார்த்து புரிஞ்சிருக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பராக் பாரிக்கோட டேக்ஸ் சேவர் ஃபண்டு. இந்த ஃபண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மார்க்கெட்டில் செயல்பட்டுகிட்டு இருக்கு. உள்ளதிலே ரிஸ்க் குறைவான ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு தான். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 2019ல் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக்கில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரிஸ்க் குறியீடுங்கிறது வந்து மற்ற ஃபண்டுகளை விட இதில் குறைவாக இருக்குது, 18.59 இருக்குது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.825 இருக்குது. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து 79.29%, மிட் கேப்பில் வந்து 9.97%, ஸ்மால் கேப்பில் வந்து 10% முதலீடு பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்பில் அதிகமாகவும் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஃபண்டு முதலீடு பண்ணுற அந்த துறை சார்ந்த முதலீடுகளோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க. ஃபினான்ஷியலில் பெரிய அளவுலையும், டெக்னாலஜியில் அதற்கு அடுத்ததாகவும், ஆட்டோமொபைலில் ஒரு 14%, கன்சியூமர் ஸ்டேப்பில் ஒரு 8% முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து 2020லேருந்து 2022 வரைக்கும் இந்த திட்டம் கொடுத்த ரிட்டர்ன் தான் பார்க்குறோம். 2020ல் பார்த்தீங்கன்னா 2020ல் வந்து 28.2%, 2021ல் வந்து 36.25%, 2022ல் பார்த்தீங்கன்னா 5.14% வந்து இந்த திட்டம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணுற டாப் 10 ஹோல்டிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளியரிங் கார்பரேஷன் இந்தியாவிலேருந்து, ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெட்லேருந்து, பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஹோல்டிங், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், ஐடிசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜி, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், விப்ரோ, கோல் இண்டியா அப்படிங்கிற இவங்களோட
முதலீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது இதுன்னு வச்சுருப்பாங்க. இவங்களோட ஹோல்டிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லம்சம்ல 1 லட்சரூபா முதலீடு பண்ணால் இன்றைக்கி அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2,07,000 ரூபா வந்து வளர்ந்துருக்கும். இது லம்சம்கான ரிட்டர்ன் பற்றின விளங்கங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எஸ்ஐபியில் இந்த திட்டத்தில் வந்து ஒரு நபர் 10,000 இனி எஸ்ஐபி பண்ணியிருந்தால் அவர் 3,60,000 ரூபா வந்து முதலீடு பண்ணியிருப்பார். இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5,04,849 ரூபாவாக வந்து வளர்ந்துருக்கும். இது 10,000 இனி நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருக்கப்ப. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம இஎல்எஸ் ஃபண்டு கேட்டகரியில் ரொம்ப டாப்பாக செயல்படுற 3 ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருந்தேன். இதில் நீங்கள் எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க, உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறத எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.